வணக்கம். டுடே லைட்டு ப்ளஸ் டூ ஜுவாலஜியில் நம்ம வந்து இன் ஜென்ரலாக ஃபார் ஆல் மெம்பர்ஸ் நோ த ஃபேக்டர் லைட்டு. ஒளி, ஒளிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த வேர்ல்டில் உலகத்தில் உயிருள்ள பொருள் உயிரற்றதுன்னு பிரிக்கிறோம், உயிரற்றதை ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு பிரிக்கிறோம், உயிர் உள்ளதை நம்ம வந்து பயோட்டிக்னு பிரிக்கிறோம். இப்போ உயிரற்றதில் என்ன எடுத்துக்கலாம்? லைட்டு ஒளி எடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் வெப்பம் எடுத்துக்கலாம், சாயில் மணல் எடுத்துக்கலாம், வாட்டர் நீர் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. சரி, பயோட்டிக்கில் என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிளான்ட் அனிமல் தோசோ ப்ரீத் ஆர் ரெஸ்பயர், எது எதெல்லாம் சுவாசிக்குதோ அதெல்லாம் நம்ம எதில் எடுத்துக்கலாம்? உயிர் உள்ள காரணிகளில் எடுத்துக்கலாம். சரி, இப்போ லைட்டை பற்றி தான் நம்முடைய ஹைலைட்டே. இப்போ என்ன சார் அப்படி லைட்டு எதை ஒளி தான் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஏபயோட்டிக் உயிரற்றது. இதனுடைய வேவ் லென்த் அலைநீளம், கலர், அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய எனர்ஜி ஆற்றல், இதையெல்லாம் டே டயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நைட் டயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது பிளான்ட் அனிமலுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. இப்போ ஃபோட்டோட்ரோபிஸ்ன்னு சொல்கிறோம், உங்கள் நியர்பை இப்போ பிளான்ட்டே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் விண்டோ பக்கத்தில் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா, டுவர்ட்ஸ் சன்லைட், சூரியன் நோக்கி தான் அந்த பிளான்ட்டினுடைய டிப்பு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்பர் டூ பார்த்திங்கன்னா அனிமல்ஸும் அப்படி தான். அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாட்டணல் என்று சொல்கிறோம், பானவுல் ஒரு ஆந்தையாக இருக்கட்டும், அது நைட்டில் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். அதுபோல் எர்த்வாமும் அப்படி தான், நைட் டயத்தில் சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் வருவார், டே டயத்தில் பார்த்திங்கன்னா இன்சைட் டு த எர்த்து, பூமியினுடைய உள்பகுதியில் போயிடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, ஓகே. இது இல்லாமல் குகையில் வாழ்வோம், கேவில் இருக்கக்கூடிய அனிமலும் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சம்மரில் க்ரோத் நல்லாயிருக்கும் அவனுடைய லைட்டில், மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு அந்த லைட் தாங்காது. நமக்கே தெரியும், சின்ன நுண்ணுயிர்களாக இருந்தால் அதிக வெப்பம் இருந்தால் என்ன பண்ணோம், நல்லா கவனிங்க. திருவண்ணாமலை பகுதியெல்லாம் பார்த்திங்கனாலே அப்படியே டெம்பரேச்சர் இஸ் மோர். சரி, அப்போ அந்த டயத்தில் அதனுடைய க்ரோத் வந்து குறைவாக இருக்கும், பேர்ட்ஸுக்கு க்ரோத் இருக்கும், மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, லைட்டில் நம்ம என்னென்ன டாப்பிக்கு சப் டாபிக் பிரிக்கலாம்னா, ஹையர் கிளாஸில் ஃபோட்டோ டாக்ஸிஸ்னு நம்பர் ஒன், நம்பர் டூ வந்து ஃபோட்டோ ட்ரோபிசம் அது ஒளி நாட்டம், ஃபோட்டோ கைனசிஸ்னா அந்த லைட்டினுடைய ஸ்டிமுலேட் ஒளி தூண்டல் இயக்கம். இப்போ ஒளி சார்பு இயக்கம் ஃபோட்டோ டாக்ஸிஸில் பார்க்கும்பொழுது அந்திப்பூச்சி அதாவது மாத்துன்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய இது என்னாகுன்னா பாசிட்டிவ் அதாவது நேர்மறையான ஒரு ஒளி சார்பு இயக்கம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறது என்னென்னா, ஈக்ளினாக எடுத்துக்கலாம், வால்வாக்ஸ் எடுத்துக்கலாம், எர்த்வாம், இதெல்லாம் இப்போ லைட்டை நம்ம டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்வாம் ஆர் வால்வாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி மூவ் டு ஆப்போசிட் டைரக்ஷன், எதிர் திசையில் இருக்கும். நம்பர் டூ வந்து ஃபோட்டோ ட்ரோபிசம். ஃபோட்டோ ட்ரோபிசத்தில் நம்ம என்ன மெயினாக நோட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ பாருங்கள், 9:00 பார்த்திங்கன்னா அந்த சன்ஃப்ளவரை நோக்கியிருக்கோம், மிட் டைமும் 12:00. ஸோ சன்செட் அப்போ 5:00 6:00 ஆட்டோமேட்டிக்காக வெஸ்ட்டு சைடில் இருக்கும். இப்போ இந்த டைம் இண்டிகேட்டர்ன்னு சொல்லாமா, இப்போ ஃபோட்டோ ட்ரோபிசம்னு நம்ம சொல்கிறோம், அந்த லைட்டு அந்த பிளான்ட்டோடய அட்ராக்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரூட்டு, இந்த மரத்தினுடைய வேர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும், டுவர்ட்ஸ் த சாயில். இப்போ இதை என்ன சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கைனசிஸ். ஃபோட்டோ கைனசிஸ்னால் என்ன அப்படின்னா, அதனுடைய ஸ்டிமுலேட் தூண்டுதலுடைய இயக்கம் எப்படி இருக்கான், மூமெண்ட்டான ஆர்கனிசமாக இருக்கலாம், அல்லது செல்லுடைய மூமெண்ட்டாக இருக்கலாம், அதாவது டேர்னிங், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி, இது இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ கைனசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லைட்டு வந்து டிபெண்ட் ஆன் த ஆர்கனிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ.